மெரினா லூப் சாலையில் போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இல்லாமல் மீன் கடைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கலங்கரை விளக்கு முதல் பட்டினப்பாக்கம் வரையிலான லூப் சாலையை ஆக்கிரமித்து கடைகள் அமைத்துள்ளதாகவும் அதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் லூப் சாலையின் மேற்கு பகுதி ஆக்கிரமிப்புகளை அகற்ற அறிக்கை அளிக்கவும் அங்குள்ள உணவகங்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதா என அறிக்கை அளிக்கவும் மாநகராட்சிக்கு உத்தரவிட்டிருந்தது. இதன்படி லூப் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருவதாகவும் அப்பகுதியில் உள்ள மீனவர்களின் எதிர்ப்புக்கு மத்தியிலும் 75 மீன் கடைகள் 15 குடிசைகள் 21 பெட்டி கடைகள் அகற்றப்பட்டதாகவும் சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சாலையின் மேற்கு பகுதியில் உள்ள நடைபாதையில் தற்காலிகமாக மீன் கடைகள் அமைக்கப்படுவதாகவும் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் ஒழுங்குபடுத்தப்படும் எனவும் கலங்கரை விளக்கத்தின் பின்புறமும் சீனிவாசபுரத்தின் அருகிலும் வாடிக்கையாளர்கள் வாகனங்களை நிறுத்த இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இல்லாமல் மீன் கடைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் 19 நாளுக்கு தள்ளி வைத்தனர். பொது சாலை மாநகராட்சி சொத்தல்ல, அது மக்கள் சொத்து என குறிப்பிட்ட நீதிபதிகள் சாலையை ஆக்கிரமிப்பதை அனுமதிக்க முடியாது எனவும் இந்த விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளனர்.